ஸோ தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமாவில் என்ன மாதிரி கமர்ஷியல் டைரக்டர்ஸ் என்ன மூவிஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் ஹிந்தி சினிமாவில் கான் ஹீரோஸ் என்ன மாதிரி மூவிஸ்க்கெலாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, நம்ம ஹேஷ்டேக் அக்கம் பக்கம் போய் பார்க்கலாம். இன்னைக்கு அக்கம் பக்கம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டேக் பாலகிருஷ்ணா. லீடிங் தெலுங்கு ஆக்டரான பாலகிருஷ்ணா என்டிஆர் பயோபிக் படத்துக்கு அப்புறமா கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷனில் ஒரு போலீஸ் ஃபிலிமில் நடிக்க கமிட்டாகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு ரவுடி போலீஸ்னு டைட்டில் வைக்க சான்ஸ் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. படத்தை மே 17th அஃபீஷியலாக லான்ச் பண்ண போகிறதாவும் படத்தோட ஷூட்டிங்கை ஜூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் ரவி தேஜா. தெலுங்கு சினிமாவில் மிக முக்கியமான ஆக்ஷன் ஹீரோவான ரவி தேஜா அமர் அக்பர் ஆண்டனி படத்துக்கு அப்புறமா டிஸ்கோ ராஜா படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. விஐ ஆனந்த் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. பாயல் ராஜ்புட், நபா நடேஷ் ஃபீமேல் லீட்ஸில் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையும் சமந்தா நடிச்சிட்டு இருக்கிற ஓ பேபி கதையும் சிமிலரா இருக்கிற மாதிரியான நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதை பத்தின கிளியர் டீடைல்ஸ் கூடிய சீக்கிரம் வரணும் எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் பரிணிதி சோப்ரா. கேசரி படத்துக்கு அப்புறமா பரிணிதி சோப்ரா சித்தார்த் மல்ஹோத்ராவோட ஜபரியா ஜோடி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறமா சாய்னா நேவாலோட பயோபிக்லயும் ஹாலிவுட் படமான த கேர்ள் ஆன் த ட்ரெயின் படத்தோட ரீமேக்லயும் நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க. அண்ட் இந்த படங்களோட ஷூட்டிங் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க.